வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகதீஷ் ஃபார்ம். இன்று நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்கணும்னா, பழத்தில் காயினச்சு எப்படி இருக்குன்னு, எப்படி எடுக்கணும்னா, இதனால் எடுக்கணும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இதுதான் காயினச்சுன்றது. நச்சு இதெல்லாம் தேவையில்லாமல் இது நம்ம இது தேவையில்லை. நம்ம இதுக்கு சத்து ஃபுல்லாக இந்த சைடில் இருக்க இலையை ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதனால் நம்ம இதை எடுத்துட்டோம்னா பழம் வந்து வேகமாக பழுக்கும், மற்றும் இதோட வெயிட்டு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இதாக இருக்குண்ணா, இதெல்லாம் தேவையில்லாது. இந்த சத்து ஃபுல்லாக இதே சாப்பிட்றோம். இந்த சைடில் இருக்க இலை அது எல்லாமே இது நம்ம தேவையில்லாது. இப்போ எடுத்தனால தான் இது வேகமாக பழுக்கும், மற்றும் இதோட வெயிட்டு தன்மை கூடும், இது எடை எல்லாமே கூடும். இதெல்லாம் தேவையில்லாம்னு நச்சுங்க. இந்த கருங்கோடில் இருக்குது ஃபுல்லாக இது. இந்த நம்ம கொடுக்குற உரம், இது கொடுக்குற உரம் இருக்குல்ல, இங்கே கொடுக்குற உரம் ஃபுல்லாகவே தேவையில்லாம் இலையெல்லாம் சாப்பிட்டுரும். இதோட தான் இதெல்லாம் தேவையில்லாது. இதை நம்ம எடுத்துட்டுருணும். எடுக்கனால வந்து இது வேகமாக பழுக்கும், மற்றும் இதோட பருமன் வந்து கூடும். இதனால் நம்ம வந்து இதெல்லாம் காய் நச்சுதாங்க பழுக்காமல் இருக்குது. நம்ம இருக்க சைடில் இந்த இலை பூரை எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான உரத்தை நம்ம செலுத்தினோம்னா இது வேகமாக வந்து நம்ம அறுவடைக்கு தயார் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டு 40-45 விற்கிறாங்க. இப்போ நம்ம வேகமாக பண்ணால் தான் இதோட ஈல்டு நம்ம எடுக்க முடியும். இதெல்லாம் தேவையில்லாத நச்சு. நம்ம இருக்க சத்து பூரை இதுவே சாப்பிட்றோம். நிறைய நச்சு இருக்குது இதில், இந்த இருக்குல்ல தூரம் தேவையில்லாத சத்துகள் பூரா இது உறிஞ்சிடும். நம்ம இது கவாத்தடிக்கிற வந்து இதில் அடிக்க போகிறோம். 5 முத்தில் இது இங்கிட்ட இருக்க பூரா வேஸ்ட்டு. எவ்வளோ வளைஞ்சாலும் இது ஃபுல்லாக வேஸ்ட்டு. இங்கிட்ட வளையிற பூரா நம்ம இது தேவையில்லாத தானே. இதெல்லாம் முனியில் வந்து நசிக்கிட்டுருணும். இது இதுக்கு மேலே வளரக்கூடாது. அந்த மாதிரி இந்த பழம் வந்து முறையாக வந்து எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, சிஎன்னு சொல்லுவாங்க, கால்சியம் நைட்ரேட் அடிக்கும். எஸ்ஓபின் அது அடித்தா தான் வேமை இது ஃபுல்லாக வந்து கருப்பாகும். ஆனால் இந்த மாதிரி பச்சை ரோஸாக தான் நிற்கும். இதெல்லாம் வெறும் நச்சுகள் அதிகமாக இருக்குது. இது முறையாக பராமரித்தோம்னா இதோட பழவோட வெயிட்டு தன்மை கூடும், மற்றும் அறுவடைக்கு தயாராகும். வேகமாக முன்னக்கூடியே நம்ம வெட்டிடலாம். பாருங்கள் தெரியுதாங்க, வீடியோவில் பார்த்துங்க. இதெல்லாம் தேவையில்லாம் நச்சுங்க. இந்த குச்சி நம்ம கவாத்தடிக்கிறது வந்து இங்கே தான் அடிக்க போகிறோம். இந்த பழ பழுத்துலேருந்து 3 குச்சி விடுவாங்க. இந்த பழுப்பு நிறம் இருக்கு பச்சை கலருக்குள்ள விட்டாங்க. இந்த செம்மட்ட கலர்லேருந்து குச்சி அடிக்கணும் அடுத்த கவாத்துக்கு. இந்த இதெல்லாம் வந்து நச்சு ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். அதனால் வந்து இதில் பாருங்கள், இந்த நச்சு பூரை எடுத்தனால இது வேகமாக பழுத்துருச்சு. இப்போ நச்சு எடுக்காத பூரை பாருங்கள், இது பூரா ரோஸாக இருக்குல்ல. நச்சு எடுக்காமல் ஒரு பூரா பாருங்கள், இதெல்லாம் நச்சு எடுக்கவே இல்லை. இந்த நச்சு எடுக்காத பூரா இன்னும் கலரே கொடுக்கல. இந்த குச்சியோட பாருங்கள், இந்த குச்சியிலேருந்து நச்சு இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை. இது பூரா இன்னும் ஓடிட்டே இருக்குது. இந்த குச்சி நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணாத நம்ம கொடுக்குற உரம் வந்து டைரெக்டாக இதுக்கு ஆகும். இல்லாட்டி இது வேஸ்ட்டாக இது பூரா ஓடுறது. இந்த இலை பூரா சாப்பிட்டே இருக்கும். நம்ம அடிக்கிறது வந்து இங்கே தான் அடிக்க போகிறோம். கவாது இதிலிருந்து இந்த இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5 அந்த 5வது முட்டிலிருந்து தான் எப்பயுமே கவாத்து அடிப்பாங்க. இங்கே இது எவ்வளோ வளைஞ்சாது இது வேஸ்ட்டு. நம்ம ஃபுல்லாக வெட்டி நச்சு எடுத்துட்டாதே ஒழுங்காக நம்ம அப்படியே காயாக நிற்கிது. ஏன் நீங்களே பாருங்கள், இந்த நச்சு பூரா நம்ம ஒழுங்காக வந்து எடுத்துக்கிட்டால் தான் இது இருக்க சத்து டைரெக்டாக இங்கே போகும். இல்லைன்னா தேவையில்லாம் குச்சி மட்டும் வளர்ந்து போயிட்டே இருக்கும். இங்கே இருங்க, இதோட குச்சி இருக்குல்ல, இதோட குச்சி பாருங்கள் இன்னும் போயிட்டே இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம வளர்க்க தேவையே இல்லைல்ல. இந்த சத்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் இங்கே தான் போகும். நம்ம இங்கே முனியில் வந்து கிள்ளி விட்டோம்னா டைரெக்டாக இந்த குச்சி வந்து இப்போ தடிமன் ஆகிட்டு இங்கே தான் சத்து அதிகம் வரும். இது பூரா பழுக்க ஆரம்பிக்கும். இது பூருங்க அந்த நச்சு எடுக்காதனால தான் இப்படி நிற்கிது. மற்றும் இது வந்து 120 பழவற்றுக்கு தயார் பண்ணணும். நம்ம 90 ஒரு சில வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். முறையாக பராமரித்து வந்து ஒழுங்காக பழுக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா இப்படி தான் இப்படியே நிற்கும். இது கரெக்டாக 90 எக்ஸாக்ட்லி இது கரெக்டாக தான் பழுக்குது நம்மளுக்கு. இதை நம்ம வந்து முறையாக பராமரித்தோம்னா நம்ம வேகமாக வந்து அறுவடைக்கு தயார் பண்ணணும். இல்லைன்னா இப்படியே பந்தல் இருக்கட்டுன்னு விட்டோம்னா 150 ஆனாலும் பழுக்காது. குச்சி ஓடிட்டே தான் இருக்கும். இது பழுக்கிற மருந்து அடிச்சா தான் கரெக்டாக பழுக்கும். பிறகு காலத்தில் எல்லாமே செயற்கை முறையில் தான் பழுத்தா தான் பழுக்குது. அப்படி இதே பழக்கிட்டோம் நம்ம. இந்த பாருங்கள், ஒரு சில இடத்துல பழுத்துருக்கு, இன்னொரு சில பழுக்காமல் இருக்குது. ஏன்னா பார்த்தோம்னா நச்சு மட்டும் எவ்வளோ தூரம் ஓடிட்டே இருக்கு. அப்படி இருந்தால் நம்ம சீசன் இங்கே கம்மி தான். ஒரு களை படுத்தா தான் வந்து அடுத்த கொத்து இதெல்லாம் பழுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் அறுவடை தயாராக தான் இருக்குது. ஒரு 100 கிலோ ஒரு டன்னு முடிக்கு எடுக்கலாங்க எல்லாத்தையும்.
எடுத்துட்டோம்னா அடுத்து ஒரு 15 நாள் வந்து இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும். வேமா நம்ம அடுத்ததுக்கு தயார் பண்ணலாம். இந்த பழவெல்லாம் பழுத்துருச்சு, கருப்பாக தான் இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்டா வந்து இன்னும் புளிப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து வெறும் 90 நாள் தான் ஆகுது, இது குறைஞ்சது வந்து 110 நாள் தான். இதோட இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ இது சாப்பிட்டா ஃபுல்லாக புளிப்பாக தான் இருக்கும். இந்த இதெல்லாம் இன்னும் பழுக்கவில்லை, இதான் கரெக்டான ஸ்டேஜ் தாங்க பழுக்கிறதுக்கு. இப்போ தான் இருக்கும், இன்னும் ஒரு 10 நாள் ஆனால் தான் இதோட சுவை